பட்டதாரி விவசாயி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டெய்லர் மாடி இருக்கிறத டெய்லர் வீடியோ அப்படின்னு வச்சுருப்பீங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம மினி கூப்பர் வந்து டெய்லர் வாடகைக்கு ஒரு இடம் ஒரு பக்கம் போக போகிறோம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடம் வந்து ஒரு விவசாயத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் சாலை இருக்குது. அந்த கோர்ஸ் சாலையை எப்படி நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டெய்லர் மினி கூப்பர் அப்படியே லாக் பண்ணலாம். அப்படி ஒரு பதிவு தான். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்க ட்ராவல் பண்ணி போனால் நம்ம டெஸ்டினேஷன் வந்துடும். சரி, வாங்க நம்ம போகலாம். நம்ம போய் உங்களுக்கு எப்படி ஏதுன்னு காமிக்கிறேன். இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து சூப்பராக பாருங்கள். நம்ம பிவிஎஃப் எல்லாருக்காகவும் வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒர்க்கு செய்யக்கூடிய இடத்துக்கிட்ட வந்தாச்சு. 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ரைட்டாக லெஃப்டாக ஒரு கன்ஃபியூஷனில் லெஃப்ட் வந்தாச்சு. பாருங்கள், சின்மையா கார்டன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது மினி கூப்பர் எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம மினி கூப்பரை இப்போ எடுத்துகிட்டு நேரம் அந்த கேட்டுக்குள்ளே விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு கேட்டால், இல்லை, ஸ்டாப் என்ட்ரின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஃப்ட் கட் ஆகி இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மினி கூப்பருக்கு உண்டான வேலைகள்லாம் இருக்குது. பசங்களை வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வர சொல்லியிருந்தோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரமத்து ஒட்டியே பார்த்திங்கன்னா டெம்பிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோஷாலா மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மேற்பட்ட மாடுகள் இருக்குது. அவங்களோட மாட்டுக்கு வந்து உண்டான இருப்பிடம் அதை ஷெட்டு வந்து அமைப்பு வந்து இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, சாஃப்ட் கலரில் பண்ணுறது. இது வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மினி கூப்பருக்காக தான் மெயினாக இன்றைக்கி வந்தது. அப்படியே இந்த நெல்லுக்கு பயிறு கொஞ்சம் பில்லுக்கு பாய்ஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாகில் வந்து மெயினான விஷயமாக வந்து மாடு வளர்ப்பில் வந்து மாட்டுக்குண்டான ஷெட்டு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடுகள் எப்படி அழகாக சூப்பராக பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நான் இந்த லாக் மூலிமா உங்களுக்கு தெல்ல தெளிவாக காமிக்க போகிறேன். அவ்வளோ ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் சொல்லாங்க. அந்தளவுக்கு பாருங்கள், பில்லு காடுக்கு ஃபென்ஸ் போடுறதுலேருந்து அந்த பில்லு வளர்க்குறதுலேருந்து உலர் தீவனம் வாங்கி வைக்கிறதுலேருந்து எல்லாமே சூப்பராக நீட்டாக பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா பசங்க வந்து எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம மினி கூப்பர் வந்து நான் தான் எடுத்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இங்கே வந்து எம் சாண்டு அப்புறம் ஜல்லி இதெல்லாம் கொட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மினி கூப்பரில் சின்ன டெய்லரில் தான் உள்ளே பூந்து போய் கொஞ்சம் கடத்த முடியும். சில பக்கமெல்லாம் கொட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மினி கூப்பரே டெய்லர் மாட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டெய்லர் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. நம்ம டெய்லரில் வந்து பசங்க வந்து அள்ளி போட்டு லோடு பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் போட்டுடலாம். மினி கூப்பருக்கு வந்து டெய்லர் ஒர்க் வந்து ரேராக தான் கூப்பிடுவாங்க. அதாவது சந்து பொந்தில் இடுக்கிலையெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய டெய்லரை கூப்பிட்டு ஓட்டிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சின்ன டெய்லருங்கும் போது நமக்கு இந்த மாதிரி இடர்பாடுகள் கொண்ட இடத்துல வந்து ஓட்டணும்னா இந்த மாதிரி சின்ன டெய்லர் வச்சு ஓட்டுக்கலாம். அந்த பாக்காட்டுக்கு எருவு சுமக்கிறதாகட்டும் அப்புறம் சின்ன சின்ன கட் ரூட்லேயெல்லாம் போகிறதாகட்டும் அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, மினி கூப்பர் பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா மாடு பக்கம் அப்படியே நகருவாங்க. பார்த்தீங்கன்னா வண்டியை லோடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த மாட்டு பண்ணை சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோஷாலா, அது வந்து இது வந்து நம்ம இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளும் டெய்லர் வேலை இருக்குது. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த கோஷாலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். மாடுகளாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிடுச்சாமா, மாடு இல்லை. நான் உங்களுக்கு வந்து கோஷாலையோட அமைப்பு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், தீவனம்லாம் பக்கத்தாலேயே போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் தீவனத்துக்கு ஒரு தனியாக ஃபென்ஸ் போட்டு பில்லு மாடுக்கு பில்லு எல்லாம் பாட்டு அருமையாக வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 உருப்படி இருக்குது மாடு. அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டையோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறது தெளிவாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை. இந்த மாட்டு கொட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து 2 ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தங்கக்கூடிய இடம். அது அப்புறம் இப்போ மாட்டு கொட்டைக்கு பக்கத்தில் உள்ள சௌகரியங்களை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது தண்ணி மோட்ரு போடுறதாகட்டும், தண்ணி வசதியாகட்டும், எருவு வந்து கொட்டுறதாகட்டும், சாணத்துக்கு கொண்டு போய் வலிச்சு கொட்டுறதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாட்டு கொட்டைக்கோட அகலம் நீளம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 25 அடி வந்து அகலம், சென்டரில் காடி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சென்ட்ரல் காடி மெயின்டைன் பண்ணி அதில் 1.5 அடிக்கு பார்த்தீங்கன்னா காடி உள்கூடு கொடுத்து அதிலே கட்டணம் மாதிரி கட்டி அப்புறம் ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தளம் போட்டு ரஃப் கார மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் கட்டி தளத்தை வந்து இது கிரிப்புக்காக கோடு போட்டிருக்காங்க. அப்புறம் மாடோட 10 கன்றுகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கன்றுகள் வந்து அதாவது 3 மாதம் ஈன்ற கன்றுகளை வந்து இதுக்குள்ளே கட்டிக்குவாங்களாமா, கேட் மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே ஃப்ரீயாக விட்டுக்குவாங்க. அப்புறம் பால் கறக்கிறதுக்கு ஒரு மிஷின் எக்யூப்மெண்ட்டும் வச்சுருக்காங்க.
கிட்டத்தட்ட 15 மாடுகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 7-8 மாடுகள் பார்த்திங்கன்னா கறவையில் இருக்காமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுமைப்படுத்தினாங்க நம்ம ஷெட்டை. இந்த ஷெட்டு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இதாக இருந்துச்சு, இப்போ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பக்கத்தாலே ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரை ஏக்கராக்கு வந்து தீவன பில்லு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மினி கூப்பரில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டி கொடுத்தோம். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம மினி கூப்பர் தான் இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார். நம்ம மினி கூப்பரில் தான் ஓட்டி இந்த தீவன பயிரெல்லாம் கொஞ்சம் நடக்குண்டான ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்தோம். இங்கே இவங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது. ஆசிரமத்துக்கு உண்டான பாலை வந்து அவங்களே கோஷாலேருந்து எடுத்துக்கிறாங்க. அது போக பாலை வந்து பால்காரர் வந்து கறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்லா மாடுகளை மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியத்துவமாக பார்த்துருக்காங்க. அடர்த்தீவனமாகட்டும் உலர்த்தீவனமாகட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாகவே வாங்கி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு குறையெல்லாம் போட்டுருவாங்க. இங்கே மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதுனால காலையில் மட்டும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்களாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கோட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ரைட் சைட்லேயே இருக்கக்கூடிய தோப்பு தான். இதுவும் ஆசிரமத்துக்கு உண்டான தோப்பு தான், கிட்டத்தட்ட 4 ஏக்கரை தோப்பு. இது வந்து முதல்ல வந்து மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலமாக கூட பயன்படுத்திட்டாங்க, தோப்புக்குள்ளே விட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பாக்குன்னு வச்சுருக்காங்க, அதனால் மாடுகளில் விட முடியாது. நம்ம மினி கூப்பரில் ஓட்டணும். என்னடா அது டெய்லர் வீலு காற்று பம்ப் வச்சு காத்தடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா. ஆமாம் நம்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபுல் மணல் லோடு ஏற்றிட்டு வந்து பார்த்தோன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா டெய்லர் வீலில் ஒரு வீலில் காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அர்ஜென்ட்டுக்கு காற்று பம்ப் வாங்கி அடித்தோம். பார்த்தீங்கன்னா மவுத்தில் லைட்டாக லீக் ஆகிட்டுருந்துச்சு. அவர் மவுத்து இதை வந்து லைட்டாக டைட் பண்ணி அவர் மாதிரி காத்தடிச்சுட்டு இருந்தோம். நம்ம பொழப்பு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லோடு மேலேயே அந்த வேஸ்ட் மண்ணெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன ரோடாக தான் இருக்கும், அது பெரிய டிராக்டர் வந்து இதுக்குள்ளே போக முடியாது. அப்போ அங்கெல்லாம் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வந்துச்சுன்னா சேராகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அங்கே கொட்டியில் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா கொட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த வேலை ஒர்க்கு முடிஞ்சதுனே பார்த்திங்கன்னா கல்லுகள்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா தோப்புன்னு, அந்த தோப்புக்கு ஆசிரமத்துக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் கல்லுகளாக இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 லோடு பக்கம் நம்ம டிராக்டரில் வந்து அதை பொறுக்கி எடுத்தோம். அதெல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொட்ட சொல்லியிருந்தாங்கன்ட்டு அங்கே கொட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்களும். பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு டைம் இல்லை, சாப்பாடுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சாப்பாட்டுக்கு போயிட்டு வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா மாடுகளும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பார்க்கும்போது மாடுகளாக இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை வந்துருச்சு. மாடுகளை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணையோட அமைப்பை பார்த்தீங்கன்னா லாக் போட்டு பூட்டுற மாதிரியே இருக்குது. ரெண்டு பக்கம் வந்து டோர் மாதிரி வச்சுருக்காங்க பெருசாக அகலமாக. மாடுகள் வந்து போயிட்டு வர்றதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னு கிரு மாடு அப்படியே ஜம்முன்னு நிற்கிது. மாடப்போ தான் ஜெயிஞ்சாண்டிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் நாட்டு மாடு தான், அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு குணம் பாருங்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ரீடாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 மாடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனில் கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறவை மாடுகளாக கட்டியிருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செனை பருவத்துக்கு உண்டான மாடுகள், செனையாக இருக்கிற மாடுகள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 மாடுகள்லாம் கட்டியிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கட்டியிருக்காங்க. பண்ணையோட அமைப்பு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாடு வந்து நல்லா விலாசமாக பயன்படுத்துகிற அளவுக்கு கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 12 அடி நீளமாக இருக்குது. மாடு நிற்கிறது மட்டும் 10 அடி, காடியோட ஒரு 2 அடி சேர்த்தனா 12 அடி ஒரு சைடு, அந்த பக்கம் ஒரு 12 அடி. இப்போ பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து வைக்கிறாங்க. தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தவிடு அடர்த்தீவனம் வந்து எந்தெந்த அளவு கொடுக்கணுமோ அந்தந்த அளவு கொடுத்துட்றாங்க. காலையில் நேரம் வந்து காமிப்பாங்களான்னு தெரியல, ஆனால் மதியம் வந்து ஒரு 2:30-2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி காமிச்சிடுறாங்க, தண்ணி காமிச்சு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமெல்லாம் கறவை முடிச்சோன்னு சாயங்காலமாக கட்டுத்தீவனமே போட்டுடுறாங்க. கட்டுத்தீவனம்னு பார்த்தீங்கன்னா உலர்த்தீவனமும் பார்த்திங்கன்னா வைக்கோல் அப்புறம் சோளத்தட்டு பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. உலர்த்தீவனம் வந்து வைக்கோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 காத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அப்பப்போ லோடு வந்து இறக்கி வச்சுக்குவாங்க. மேக்சிமம் வந்து வைக்கோல் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் தட்டும் பார்த்திங்கன்னா அப்பப்போ போடுவாங்க. பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் மேய்ச்சலை கூட்டிகிட்டு போகிறாங்க. மேய்ச்சலை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறதில்ல, கட்டி தீனே தான் தீன் போட்டுடுறாங்க. பாருங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க மாடுகளுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க பண்ணையும்.
ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழாளியா சிவனன் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மூணு கடவு பாத்தீங்கன்னா, மூணு டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த் கேப் வைஸ்ல தமிழாளியா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு செட் ஆகல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் சம்பளம் ஏத்தி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. ஹிந்திக்காரங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் ஆச்சு, அவங்க பாட்டுக்கு பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, நல்லா எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க, ஃபேமிலியாக வந்து இருந்துக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. பண்ணையை பார்த்திங்கன்னா அருமையாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கண் கூட நம்ம பார்த்தங்காட்டி நான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி பால் கறக்கிறது ஆகட்டும் பார்த்திங்கன்னா, மாடுகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டிங் இது தான், எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடல் நல்லாவே கறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மிஷினில் வந்து ஒரு சில மாடு நிற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பாருங்க, இதெல்லாம் இப்போவே நம்ம விட்டால் முட்டி தூக்கிடும் போது தெரியுது. பக்கத்தால் போய் நின்னதுக்கே கொம்பை வச்சு ஒரு ரெண்டு தள்ளு தள்ளிடுச்சு, ஒரு உடனே சேர்த்து இடி இடிச்சு பாருங்க, நமக்கே கொஞ்சம் கதி கலங்கிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ ரைட்டு அப்படின்ட்டு ஓரமாக வந்து நின்றுட்டேன். மாடு கூட பழங்க நமக்கே எப்படின்னா பழகாதவங்களாம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒவ்வொரு சில மாடுகள் தான் அப்படி, மற்ற சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருக்கும். அந்த அந்த கிர் மாடெல்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது மாடு பார்க்க ஜெய்ஜாண்டிக்கு, ஆனால் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம மாட்டுப்பண்ணையோட விசிட் முடிஞ்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை ஓட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. அதே மாதிரி கோசாலை பற்றி எல்லாம் காமிச்சிருப்பேன், உங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இனி வேறு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ஒர்க் தான், ஆனால் வேறு ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதையும் போய் வண்டி எடுத்து போய் நம்ம தான் முடிச்சு கொடுக்கணும். ஆனால் வண்டி எடுத்து வந்தாச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி அந்த இது லீவுங்கிறங்காட்டி நம்ம வந்து நீ அடுத்த திங்கக்கிழமை போக வேண்டியது வரும். அவ்வளோதாங்க லாக். இந்த லாக் இப்போது நிறைவடைந்து விட்டது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாக் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே. அவ்வளோதான், நன்றி, வணக்கம்ங்க. அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ. Oh, my God.